கர்த்தர் நம்ம ரட்சிக்க கடமைப்படல, கர்த்தர் நம்ம சுகமாக்க கடமைப்படல, கடமைப்பட்டுக்காரா? நமக்கு கடமையின் அடிப்படையில் கர்த்தர் செய்யணும்னா எல்லாரும் நரகத்தில் கொண்டு போய் தள்ளணுங்க, அதான் அதான் கடமைங்க. ஆனா கர்த்தர் கடமையின் அடிப்படையில் செய்யல, கிருபையின் அடிப்படையில் செஞ்சிருக்க. ஒன்றைய வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்ன கடனும். வாதினாலாவது வீண் பெருமையினாலும் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும், ஒருத்தரை காட்டிலும் என்னை காட்டிலும் ஒரு பெட்டர் அப்படி நினச்சிங்கன்னா, அவர் சிறப்பாக இருக்கும் பொழுது நல்லா இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து வயிற்றுச்சலாக இருக்காது, உங்களுக்கு வந்து முறுமுறுப்பு வராது, குறை சொல்கிறது வராது, தேங்க்ஸ் கிவிங் வந்துடும். நீங்கள் முறுமுறுக்கிறீங்க, குறை சொல்கிறீங்க, உங்களை காட்டிலும் அடுத்தவங்கள மட்டமாக நினைக்கிறீங்க, தாழ்வாக நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபெய்த் வேலை செய்யாது. ஏன் ஃபெய்த் வேலை செய்யணும்? விசுவாசம் அன்பில் வேலை செய்யும். அங்கே அன்பு அன்பு அங்கே குறையுது. அவங்க நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா நிறைவாக இருக்காங்க, என் பிள்ளைகள்லாம் வத்தலந்து ஒத்தமாக இருக்குது, நாங்கள் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கோம், அவங்க டெய்லி பிரியாணியாக திங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தேங்க்ஸ் பண்ண முடியாது. நல்லா கவனிங்க, உங்களுக்கு தேவனோ அல்லது மற்ற யாரோ உதவி செய்வதற்கோ உயர்த்துவதற்கோ யாருமே கடமைப்பட்ட முடியாது. யாருமே உங்களை சுகமாக்குவதற்கு கர்த்தர் கடமைப்பட்டவர் கிடையாது, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் கடமைப்பட்டவர் கிடையாது, கர்த்தர் மட்டுமில்ல யாருமே கடமைப்பட்டவங்க கிடையாது. ஆனால் நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ முடியுமா, நிறைவாக வாழ முடியுமா? அதற்கான வேலையை அவர் செஞ்சு முடிச்சிருக்கிறார். அவர் அதற்கான கிரியை செய்து தன் அன்பின் நிமித்தம் ஆஃபர் பண்ணியிருக்கிறார். அப்படித்தானே சொல்லுது? அவர் கடமைப்பட்டு செஞ்சிருக்கிறாரா? நீங்கள் ஒரு காரியத்தை ஒரு ஆளை பார்த்து முறுமுறுக்கிறீங்க, குறை சொல்கிறீங்கன்னா என்ன நினைக்கிறீங்கன்னா, அவர் இதை எனக்கு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார் நினைக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஆள் உங்களுக்கு செய்வதற்கு கடமைப்பட்டவர்னு நினைச்சிங்கன்னா உங்கள் வாயில் தேங்க்ஸ் கிவிங் வராது. பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், என்னைக்காச்சும் தேங்க்ஸ் சொல்லுதுங்களா? என்னைக்காச்சும் நான் சொல்கிறேன், என்னைக்காச்சும் என்றைக்குமே சொன்னது கிடையாதுங்க. ஏன்? ஆ, கடமைப்பட்டவங்க செய்கிறாங்க, பெத்தாங்க, சோறு போடுறாங்க, இதுக்கு அதுக்கு தேங்க்ஸு. வெளியே ஒரு ஆளுக்கு ஒன்று சாப்பாடு வாங்கி கொடுங்க, நல்ல நன்றி உள்ளவன், தேங்க்ஸ்மா. நம்ம நம்ம ஊரில் வந்து தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்க, இல்லைங்க தேங்க்ஸ் சொல்லி பழகுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நன்றி அறிதல் உள்ளவளாக இருக்கீர்களோ தேவனுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வேலை செஞ்சிட்டே இருக்கும். அதாங்க அதனால அதான் வெற்றி பெறுவதற்கான மிகப்பெரிய திறவு கொள்ளுங்க. யான் அப்பா கடமைப்பட்டவர், அம்மா கடமைப்பட்டவர், நண்பர் கடமைப்பட்டவர் அப்படி நினச்சிங்கன்னா அவங்க ஒரு நன்றி செய்யும் பொழுது, ஒரு உதவி செய்யும் பொழுது நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் நம்ம ரட்சிக்க கடமைப்படலை, கர்த்தர் நம்ம சுகமாக்க கடமைப்படலை, கடமைப்பட்டிருக்காரா? நமக்கு கடமையின் அடிப்படையில் கத்தரை செய்யணும்னா எல்லாரும் நரகத்தை கொண்டு போய் தள்ளணுங்க, அதான் அதான் கடமைங்க. பாவம் செய்கிற ஆத்துமா சாகணும். ஆனால் கத்தர் கடமையின் அடிப்படையில் செய்யலை, கிருபையின் அடிப்படையில் செஞ்சிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல கிருபையினால் உண்டானதுன்னு இருக்கு. சுகம் தேவனுடைய கிருபை. செழிப்பாக்கப்படுவது, நிறைவாக வாழ்வது, குறைவில்லாமல் வாழ்வது தேவனுடைய கிருபை. நீங்கள் தேங்க்ஸ் பண்ணும் போதெல்லாம் தேவனுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் ரிலீஸ் ஆகும், அனுகூலங்கள் உண்டாகும், ஒத்தாசைகள் உண்டாகும், நன்மைகள் உண்டாகும், வாழ்வு உண்டாக ஆரம்பிக்கும். கடமைப்படலைங்க, யாருக்குமே கர்த்தர் கடமைப்படலைங்க. அது மட்டும், நீங்கள் ஒரு மனிதனுக்கு உதவி செய்யறதுக்கு நீங்களும் கடமைப்படலை, கடமைப்பட்டவர் நினைச்சானா தேங்க்ஸ் வராதுங்க. சுகமானுமா தீர்க்காசி ஆண்டவரே, என்னை சுகமாக்குவதற்காக நீயே பாடுபட்டீங்க, சொந்த குமாரனே கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவர்ன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சுகமாவதற்கு சகல தகுதி இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் தேங்க்ஸ் பண்ணுவது, தேவனை துதிப்பது, தேவனை சார்ந்து வாழுகிறதுங்கிற மிக மிக முக்கியமான காரியம். ஆனால் இவைகள்லாம் எனக்கு நடக்க தகுதின்னு நினச்சிட்டிங்கன்னா கஷ்டம். யாரையும் மேன்மையாக நினைக்க மாட்டோம், மற்றவர்கள் அற்பமாக நினைக்க ஆரம்பிப்போம், தேவனுடைய சுபாவங்கள் வராது. தேவனுடைய சுபாவங்கிறது அன்பு, அன்பிலே பொறாமை இல்லை, அன்பு அடுத்தவர்களுக்கு தீங்கு நினையாது, தற்பொழிவை நாடாது, தன்னை நாடாது,
தன்னோட சுயத்தை நாடாத அடுத்தவன நாடும். எல்லாருக்கும் ஒரு உலகம் சொல்லுவாங்க, என்னுடைய உலகங்கிறாங்களே தெரியுமா. எல்லாரும் என்னை நேசிக்கணும், என்னை முக்கியத்துவமாக பார்க்கணும், எனக்கு முன்னுரிமை கொடுக்கணும், நான் வந்துட்டேன்னா எனக்கு ஒன்று தனி மரியாதை கொடுக்கணும். ஏன்னா என்னுடைய உலகத்தில் நான் தான் கிங். நான் அடுத்தவங்களை பற்றி சிந்திக்க மாட்டேன். ஏன்னா அந்த உலகம் அவங்க என் உலகத்துக்குள்ளே இல்லை. என் உலகத்துக்குள்ளே யார் இருக்கா? நான் மட்டும்தான் இருக்கேன். அதான் சுயம். சுயம் உள்ள மனிதன் தேங்க்ஸ் பண்ண மாட்டாங்க. தனக்கு ஒன்று நடக்கலைன்னா வேதனைப்படுவான், முறுமுறுப்பான், கசந்து கொள்வான். ஏன்னா அவன் தான் அந்த உலகத்தில் கிங். நல்லா கவனிங்க, ஊழியக்காரங்க மதிக்கிறோம், அழைப்பு நிமித்தம் மதியாக கொடுக்குறோம். ஆனால் சில இடத்துல நான் ஊழியக்காரன் எனக்கு மதிப்பு கொடுப்பாங்க, அதான் தப்பு. நீங்கள் ஊழியக்காரனால உங்களை அனாயிட்டிங்கை மதிக்கிறோம், ஆனால் எனக்கு இந்த மதிப்பு வருவதற்கு நீங்கள் டிசர்வ்னு நினச்சிங்கனாவே தவறு. நான் சொன்னது புரியுதுங்களா? எதுவுமே டிசர்வ் கிடையாதுங்க. கிறிஸ்து கொடுத்த அனாயிட்டிங் யாருக்கு, யார் டிசர்வ்னா கத்தர் மட்டும் தான் டிசர்வ். உன்னை பெறுவதற்கு நான் தகுதின்னு நினச்சிட்டேனாவே நான் தேங்க்ஸ் பண்ண மாட்டேங்க. கர்வம் தான் வரும், ஆணவம் தான் வரும். அப்போஸ் நான் இப்போ சொல்றா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றை செய்ய எனக்கு பலப்படுத்துகிறவர். பக்கத்தோடு சொல்லுவோம், நான் தனி உலகத்தில் வாழவில்லை, என் உலகத்தில் நான் ராஜா இல்லை, தேவன் ராஜாவாய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துகிறேன், மதிக்கிறேன், மேன்மையாக எண்ணுகிறேன். ஆமென். அப்படி நினைச்சீங்கன்னா தேங்க்ஸ்.